சென்னையில் அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்கள் சென்று வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தொட்டிகளில் தற்போது 64,425 எண்ணிக்கையில் 93.35% தூர்வாரும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. 2021 முதல் 2024 வரை 2,958 கோடி மதிப்பீட்டில் 745.79 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக மழைநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ளது. மேலும் 2,20.36 கோடி மதிப்பீட்டில் 400 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2021 முதல் 2024 வரை புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகள் 12,006, எண்ணிக்கை நீளம் 2,49.30 கிலோமீட்டர், செலவழிக்கப்பட்ட தொகை 1,645 கோடி. தற்போது 2024-25 ஆண்டுக்கான புதிய தார் சாலை 2,132 எண்ணிக்கையிலான 392.22 கிலோமீட்டர் நீளத்திற்கு 324.44 கோடியில் வரும் திங்கட்கிழமை முதல் பணி தொடங்கப்படுகிறது. வேற ஏதாவது கேட்டா சொல்றார். இப்ப நான் சொல்றது எல்லா இடத்திலும் இருக்கிற நீர்வழி வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிஎம்ஆர்எல் பணி நடைபெறுகிறது. 20 இடங்களிலே இந்த வாய்க்கால்கள் அடைப்பட்டு அங்கு இருக்கிற பணியில் மாற்று ஏற்பாடுகள் செய்வதாக சித்திக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் செய்கிற மாற்று ஏற்பாடு இது சரியாக வராது, நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாளைய மணி அதிகாரிகள் போய் பார்க்க போகிறார்கள். இன்னும் 15 நாட்களுக்குள்ளே நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டணும், அன்னைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த வேலை எந்தெந்த வேலை முடிச்சிருக்கீங்கன்னு நான் மறுபடியும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார். 15 நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டம் மறுபடியும் கூட்டப்படும். எனவே நீர்வழி பாதைகள் பக்கிங்காம் பேனல் இருக்கிறது, கூவம் இருக்கிறது, இப்போ ஓட்டரி நல்லா வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் நீர்வளத்துறையின் சார்பாக பணம் அரசாங்கத்தின் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர்கள் விடப்பட்டு வேலைகள் தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே தூர்வாருகிற பணி எப்படி முறையா பண்ண எல்லா இடத்திலும் எந்தெந்த இடம் தூர்வாரப்பட்டிருக்கிறது என்பதை அடையாளம் காட்டுவதற்காக மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு கிளீன் பண்ணிட்டே வரோம். தூர்வாரப்படும் வேலை நடந்து ஒவ்வொரு ஆண்டு மழை பெய்து தூர் போது எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செயலாளர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் துறையினுடைய சீஃப் இன்ஜினியர் சொல்லியிருக்கார், எந்தெந்த இடத்துல எம்எல்ஏக்கள் சொன்னாங்களோ அத்தனை இடத்துலயும் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காரு. நமக்கு இருக்கிறது இன்னொரு 30-40 நாளுக்குள்ள எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிக்கணும்னு அமைச்சர் சொல்லியிருக்கலாம். சட்டமன்றத்திலே கேட்டோம், அமைச்சர் அவர்கள் அதுக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு அந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, இந்த துறை அனுமதி தரப்படவில்லை. சட்டமன்றத்தில் என்ன கேட்டோம், பாசனம் இல்லாத ஏரிகளை, பாசனம் இல்லாத வாய்க்கால்களை நீங்கள் பராமரிப்பதற்கு மட்டும் எங்களுக்கு தாருங்கள், உங்களுடைய உரிமையை நீங்கள் வைத்துக் கொண்டால் கூட பராமரிப்பதற்கு மட்டும் மாநகராட்சிக்கு தாருங்கள் என்று கேட்டோம். முதலமைச்சர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கோப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய துறைக்கு போயிருக்க அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது மாநகராட்சி சார்பாக இதுபோன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, இதுபோன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை நிலையில் பார்த்தோம்.